Hello children, now we are going to learn about math subject. Think like a mathematician. Neeyum kandamide aagalam. Work out the subtraction fact on each arrow. Which color balloon does not get burst? Circle it. Adhaadu ovvoru arrow layum subtraction sum kuduthirukanga. Adu sum senjirum. Adukapra endha balloon vandu verikkadhu. Appo nama enna seiyalam paathu adukku vandu circle pannanum. Vattam podu. Okay children, now indha arrow la or sum irukku paarenga. 15 minus 4. இது சப் பண்ணுங்க என்ன ஆன்சர் வரும் 15 லைன்ஸ் போட்டு 4 வந்து அடிச்சிருங்க 4 லைன்ஸ் ஆன்சர் வந்து 11 அப்ப இந்த பலூன் வந்து வெடிச்சிடும் அடுத்து 19 minus 6 சப் பண்ணுங்க 19 லைன்ஸ் போட்டு 6 லைன்ஸ் அடிச்சிருங்க ஆன்சர் வந்து 13 அப்ப இந்த பலூன் என்ன செஞ்சிரும் பர்ஸ்ட் ஆயிடும் வெடிச்சிடும் அடுத்து 12 minus 2 12 லைன்ஸ் போட்டு 2 லைன்ஸ் அடிச்சிருங்க ஆன்சர் 10 அப்ப இந்த பலூன் பர்ஸ்ட் ஆயிடும் இங்க பாருங்க 10 minus 5 10 lines 5 அடிங்க answer வந்து 5 இந்த 5 இருக்கா இல்ல 15 தான் இருக்கு ஆக இந்த பலூன் வந்து என்ன செய்யாது வெடிக்காது இந்த அம்பை விட முடியாது இந்த பலூன் வெடிக்காது சோ இந்த பலூன் நீங்க என்ன செய்யங்க வட்டம் போடுங்க ஓகே children now mental mode oral அதாவது மனக்கணக்கு இது வந்து நீங்க என்ன செய்யணும் மனசுலயே செஞ்சு பார்த்து சொல்லணும் answer there are 18 bees drinking honey in a garden After some time, 6 of them return to their beehive. How many bees will be left? அதாவது ஒரு garden ஒரு தோட்டத்துல இருக்கிற பூவுல 18 தேனீக்கள் என்ன செஞ்சான் தேனீ குடித்து கொண்டு இருந்தன கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதுல இருந்து 6 வந்து வெளியே வந்து அது கூட்டுக்குள்ள போயிடுச்சு மிச்சம் வந்து எத்தனை தேனீக்கள் அந்த பூவுல இருக்கும் ஆக நீங்க என்ன செய்யணும் 18 ல இருந்து 6 வந்து என்ன செய்யணும் சப் பண்ணணும் மனசுக்குள்ளே சப் பண்ணணும் ஆன்சர் என்ன வரும் 12 12 இங்க போட்டுங்க ஓகே children Now a girl saw 16 papayas in a tree. The next day, a girl found that 5 papayas fell down. How many papayas are remaining in the tree now? அதாவது அந்த ஒரு சிறுமி வந்து முதல் நாள் பார்க்கும்போது அந்த மரத்துல 16 பப்பாளி பழங்கள் இருந்துச்சான் மறுநாள் பார்க்கும்போது அதிலிருந்து 5 பழங்கள் என்ன செஞ்சுச்சு கீழே விழுந்துருச்சு இப்ப மிச்சம் எத்தனை பப்பாளி பழங்கள் மரத்துல இருக்கு பாருங்க என்ன செய்யணும் கழிக்கணும் 16 வந்து நீங்க என்ன செய்யுங்க 5 வந்து சப் பண்ணீங்க கழிச்சிடுங்க ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க 11 அப்ப இங்க 11 போடுங்க ஓகே children next a parking area can accommodate 15 bicycle if 10 bicycle were already parked in it then how many more bicycles could be parked in there அதாவது பைசை அதாவது வாகனங்கள் நிறுத்துமா இல்லையா அந்த இடத்துல ஏர்க்க அந்த பார்க்கிங் ஏரியால ஏற்கனவே என்ன ஆயிச்சு 15 வந்து ஏற்கனவே வந்து ஃபுல் ஆயிடுச்சு அதாவது 15 இல்ல மொத்தம் 15 தான் அதுல வந்து நிக்க அதாவது நிறுத்த முடியும் இப்போ வந்து ஏற்கனவே வந்து 10 வந்து என்ன ஆயிடுச்சு ஃபுல் ஆயிடுச்சு மிச்சம் வந்து எத்தனை வந்து அங்க வந்து திரும்ப நிப்பாட்ட முடியும் அந்த ஒரு இடத்துல 15 தான் நிப்பாட்ட முடியும் அந்த பார்க்கிங்ல 15 பைசைக்கு தான் நிப்பாட்ட முடியும் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு 10 வந்து நிப்பாட்டிட்டாங்க பார்க் பண்ணிட்டாங்க இன்னும் எத்தனை சைக்கிள் வந்து அங்க பார்க் பண்ண முடியும் அப்ப நீங்க என்ன செய்யணும் 15 ல இருந்து 10 வந்து மைனஸ் பண்ணணும் ஆன்சர் என்ன வரும் 5 இங்க போடுங்க ஓகே சுகர் நவ பிரஷர் டைம் மகிழ்ச்சி நேரம் கம்ப்ளீட் தி பாத் டு ரீச் தி விக்டரி கப் அதாவது இந்த வெற்றி அதாவது ஒரு சரியான பாதி சரியான பாதைக்கு சென்று நீங்க என்ன செய்யணும் அந்த வெற்றி கோப்பையை நீங்க என்ன செய்யணும் பிடிக்கணும் அது பாருங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க 5 கொடுத்துட்டாங்க 5 3 ஆட் பண்ணோம் அப்ப இங்க ஆன்சர் வரும் அப்ப அந்த ஆன்சரோட -2 பண்ணோம் அப்ப இங்க ஆன்சர் வரும் அந்த ஆன்சரோட என்ன செய்யுங்க +7 செய்யுங்க 13 ஆன்சர் வந்துச்சு 13 -5 என்ன வரும் 8 8 +4 12 12 -0 12 12 +6 18 இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க வரிசையா செஞ்சு பிளஸ் மைனஸ் மாறி மாறி வந்திருக்கு அதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷனும் மாறி மாறி வந்திருக்கு அதை செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க கரெக்டா வந்து இந்த என்ன செய்யுங்க அந்த வெற்றி கோப்பையை நீங்க பிடிங்க நீங்க என்ன செய்யுங்க உங்க புக்ல இதை செஞ்சிருங்க ஓகே சில்ட்ரன் தேங்க்யூ